வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். சளிகால தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது சைனஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நார்மலாவே உங்களுக்கு சில்லுன்னு ஒரு தனியில கைகள் வைக்கும் போதும் ஏசியில படுக்கும் போதும் சைனஸ் அதிகப்படியா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே அந்த மாய்ச்சர்ன்றது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறதுனால இந்த சைனஸ் பேஷன்ஸ் தொடர்ச்சியான தும்பலை தாண்டி ஒரு நாள் முழுவதுமே அந்த தொந்தரவு தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த சைனஸ்க்காக அலர்ஜி மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. சோ அவங்களாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி நிரந்தரமா கியூர் பண்ணலாம், அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீனிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பொதுவாக நமக்கு நார்மலாக ஒரு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு 7 டேஸில் வந்து அது வந்து நமக்கு சப்சைட் ஆகிடணும். அப்படி இல்லாமல் நமக்கு தொடர்ந்து வந்து இப்போ வந்து நமக்கு கோழை வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குது, இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நமக்கு நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு போய் இன்ஃபெக்ஷன் வந்து இரிட்டேட் பண்ணும்போது அங்கே ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் போது, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது, அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நம்ம முகப்பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 விதமான அந்த காற்று அறைகள் வந்து இருக்குது. அந்த காற்று அறைகளில் வந்து வெளியிலேருந்து இப்போ ஒரு டஸ்ட்டு போகுது இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு போகுது அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தும்மல் மூலியமாக வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உள்ளே போகுது, நம்மளுடைய நேசல் வழியாக போச்சு, நம்மளுடைய மூக்கு துவார பகுதியில் வழியாக நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே தும்மல் வந்து ஏற்பட்டு அதை வந்து எலிமினேட் பண்ணும். நம்மளுடைய பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணும். இல்லை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நேசல் வழியாக வந்து போயிட்டு நம்மளுடைய அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். அங்கே போய் ஒரு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி நமக்கு ஒரு விதமான கோழைத்தன்மையை வந்து அங்கே ஏற்படுத்தி நமக்கு ஒரு நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய படலங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு வீக்கம் ஏற்படும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகப்பகுதிகள் வந்து வீங்கின மாதிரி நீர் கோத்துற மாதிரியான தன்மைகள் இருக்கும். முகம் முழுவதுமே வந்து வீக்கம் ஏற்பட்டு தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றாமல் அந்த கோழை அந்த நீர் கோர்த்துறது வந்து நம்ம வெளியேற்றாமல் தொடர்ந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறையும் போது நிறைய தொந்தரவுகள் வந்து அதை தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆரம்ப நிலையில் நமக்கு இப்போ பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீர் நமக்கு எப்படி வந்து வாட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் டேப்லேருந்து ஊற்றுதோ அது மாதிரி மூக்கிலேருந்து வந்து நீர் கோட்டுற தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி தும்மல் அப்படிங்கும்பொழுது அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு தும்மல் ஏற்படும் பொழுது ஒரு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேறலன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து தும்மல் ஏற்படும். அதான் வந்து அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 முறை ஒரு முறை வந்து தும்புறாங்க அப்படின்னா தொடர்ந்து அடுக்காக வந்து ஒரு 20 முறை அந்த மாதிரி தொடர்ந்து வந்து தும்மல் வந்து ஏற்படும். அதுதான் அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு அந்த 2 மூக்குத்வாரங்களையும் வந்து அந்த கோழை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் போது நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக நேசல் வழியாக உள்ளே போகாமல் நமக்கு சுவாச தடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதேமாதிரி மூக்கில் வந்து ஒரு அடைப்பு சுவாசம் வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஒரு தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாய் வழியாக மூச்சு விடுறத மவுத் ப்ரீத்திங் வந்து பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு மூக்கு வழியாக நம்மளுடைய சுவாசம் வந்து ப்ராப்பராக போயிட்டு வராததுனால நமக்கு ஒரு அங்கே வந்து ஒரு தடை ஏற்படுறதுனால நமக்கு மவுத் ப்ரீத்திங் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண் பகுதிகளுக்கு பின்புறம் நம்ம பேக் ஆஃப் தி ஐஸ் அதாவது கண் பகுதிகளுக்கு பின்புறத்தில் நம்மளுடைய நேசல் பகுதிகளில் காதுக்கு உள்ளே இங்கெல்லாம் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தூங்கும்பொழுது வந்து அந்த சுவாசம் வந்து தடைப்பட்டு நமக்கு மூச்சு காற்று வந்து தடைப்பட்டு நமக்கு ஸ்லீப்பிங் அந்த டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு ஏற்படும். நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு ஏற்படும். அதாவது மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு தொந்தரவு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மூச்சு தடை வந்து ஏற்பட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்போ வந்து ஸ்லீப் வந்து நமக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக அடுத்த கண்டிஷன்ஸ் போகும்போது திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் வந்து நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து ஏற்பட
ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சதய வளர்ச்சி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த சளி படலத்தில் வந்து அந்த மியூக்கஸில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது அது வந்து மூக்கு சதய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்க்கும்பொழுது நமக்கு டஸ்ட்னாலேயோ இல்லை வந்து இப்போ சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு காமன் கோல்டு இருந்துச்சு, அதை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சைனஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். அதை தொடர்ந்து இந்த மாதிரி நேசல் பாலிப் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து ஏற்படும். இன்னும் இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பை பர்த்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த மூக்கு தண்டுவடம் வந்து மைல்டாக வந்து நமக்கு வந்து வளைஞ்சு காணப்பட்டுச்சு, இல்லை வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து நமக்கு டிவியேட் ஆகிருந்துச்சு, வளைந்து காணப்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய அந்த உள்ளே வந்து நம்மளோட மூக்கு தண்டுவட பகுதியில் நமக்கு ரோமங்கள் வந்துருக்கும், அது வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு அந்த காற்றை மட்டும் பியூரான ஆக்சிஜன் மட்டும் நமக்கு வந்து உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அதெல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ணி ஹெல்மெட் பண்ணணும். அப்போ அந்த டீவியேஷன் ஆயிருக்கும்போது ப்ராப்பராக நமக்கு ஃபில்டராக நமக்கு உள்ளே போச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம்ஸ் வந்து எடுத்துக்கிற போதோ இல்லை குளிர்ந்த உணவுகள் வந்து ஏதாவது எடுத்துக்கும் போதோ இல்லை வந்து சாக்லேட்ஸு மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு குழந்தைகளுக்கு வந்து நார்மல் காமன் கோல்டாக வந்து ஆரம்பித்து அது வந்து சைனசைட்டிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே நமக்கு பேசிக்காக இப்போ டஸ்ட் அலர்ஜி அதெல்லாம் கூட நமக்கு ஆரம்பமாக பேசிக்காக வந்து நம்ம எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலில் வந்து நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் போது நம்மளுடைய பாடி ஹீட் அதாவது மூல சூடு அப்படின்னு சொல்லுவோம், அந்த அழல் குற்றம் அந்த சூடு வந்து நமக்கு உடலில் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த உடல் சூடு நம்ம வெளியில் பார்க்கும்போது சளி தொந்தரவுகள் இருக்குது, நமக்கு வந்து மூக்கு அடைப்பு இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வெளியில் பார்க்கும்போது நமக்கு கபமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். இப்போ அந்த பித்தத்து கூட நமக்கு உடல் சூடு வந்து அதிகமாகும்போது கபம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வெளியிலேருந்து வருது. இப்போ நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நமக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது நமக்கு சில் கிளைமேட்ஸ்க்கு நம்ம மாறும்பொழுதோ இல்லை குளிர்ச்சியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஒரு ஐஸ்கிரீம்ஸோ இல்லை குளிர்ச்சி தரக்கூடிய நீர் காய்கறிகள் அந்த மாதிரி நமக்கு உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும்போது அது கூட வந்து கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணும்பொழுது தான், இல்லை குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கும்போதோ இல்லை வந்து காலையில் இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம குளிர்ந்த தண்ணியில் போய் கை வைக்கும் போதும் அந்த கபம் சார்ந்த விஷயம் வந்து நமக்கு அந்த குளிர்ச்சி வந்து ஆட் ஆகும்பொழுது அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதை தான் வந்து சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாடல்கள் மூலியமாக பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடில் பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பித்தத்தோட கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்து நம்ம இது பண்ணும்பொழுது தான் நமக்கு அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து ஏற்படும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ்க்கு தொடர்ந்து வந்து நம்ம நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணோம், இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அதற்கான மருத்துவ முறைகள் அந்த மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறதுக்கான மருத்துவ முறைகள் தும்மலுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நம்ம எடுத்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரணுங்கிற அவசியமே நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு சைனஸ் தொந்தரவுகளுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேது பிடித்தல் முறை வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு அந்த பீனிச நோய்களில் நமக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வேது பிடித்தல் அதாவது ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சைனஸ் கேவில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ வேது பிடிக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மூலிகைகள் வச்சே வந்து வேது பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடியது துளசி நொச்சி கற்பூரவள்ளி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் எலுமிச்சம்பழத்தோட விதை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு ஹாட் வாட்டரில் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம ஆல்டர்னேட் டேஸில் வந்து வேது பிடிச்சோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இன்னும் நமக்கு மூக்கு அடைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொட்டன முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பொட்டன முறைகள் அப்படிங்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு காட்டன் டவல் அதாவது காடா துணின்னு சொல்லுவோம், அதை வந்து எடுத்துகிட்டு கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து கருஞ்சீரகம், அது கூட ஒரு 25 கிராம் வந்து ஓமம், இது ரெண்டும் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து நம்ம கட்டிட்டு நம்மளுடைய நேசல் பகுதிகளில் நம்மளுடைய மூக்கு துவார பகுதிகளில் வந்து அந்த பொட்டனம் வந்து நம்ம வச்சுட்டு நல்லா வந்து இன்ஹேல் பண்ணோம், நல்ல சுவாசம் வந்து உள்ள இழுத்து நம்ம விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூக்கு அடைப்புகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த இதுக்கு அடிப்படையான காரணம், இந்த சைனசைட்டிஸ்க்கு அடிப்படையான காரணம் நம்ம பித்தம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டர் இளம் சூடான தண்ணியில் வந்து நம்ம குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வெளியிலேருந்து வந்தால் கூட நமக்கு இந்த சைனசைட்டிஸ்க்கான தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். நம்ம அந்த வெறும் அந்த அறிகுறிகளுக்கான அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ்க்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைனசைட்டிஸ்க்கு பேசிக்கான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வராமல் இருக்கும். இப்போ சொன்னால் நான் மருத்துவ முறைகளும் அந்த வேதுப்பிடித்தல் முறைகள் பொட்டன முறைகள் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ்க்கு தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு நம்ம வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பிஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கோ ஒரு 5 to 7 சிட்டிங்ஸ் வந்து நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் வந்து வெளியேறிட்டு நம்ம அது கூட வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் உள்ளுக்கும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் ஒரு 3 to 6 மந்த்ஸில் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்து ஏன் வந்து 3 to 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்குது இல்லை இம்யூன் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு லோவாக இருக்குது இல்லை எத்தனை மாதங்களாக இல்லை எத்தனை வருடங்களாக வந்து நம்ம அந்த நேசல் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பொறுத்து நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ் தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம், ராணி மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? பையனுக்கு கேக்கணும் மேடம். அவரோட வயசு? 7 வயசு ஆச்சு. ஓகே ஃபைன் மா, டாக்டர் அனிபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. பையனுக்கு அடிக்கடி கால் வலின்னு சொல்றாங்க மேடம். சரிங்கப்பா. ஆனா ஆள் வந்து ஒல்லியா தான் இருப்பா. ஓகே. அடிக்கடி கால் வலி, நைட் எல்லாம் அமுத்திட்டே இருக்கணுங்க காலை. சரிங்கம்மா, எந்த பகுதிகளில் வலி இருக்கு? ஃபுல்லாவே கணுக்கால் பகுதியா இல்ல கால் ஃபுல்லாவே வலிக்குதுங்களா? கால் இந்த முட்டி தொட பகுதி இந்த கண்டக்கால் எல்லாம் வலிக்குதுங்க. சரிங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு இல்லை வந்து நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸ் தான் சொல்கிறீங்க. இப்போ வந்து ரொம்ப விளையாடுறாங்க இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து சைக்கிள் வந்து பண்ணுறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நமக்கு ஸ்ட்ரெயின்னால் வந்து வலிகள் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ நார்மலாக வீட்லேயே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தைலம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுங்க. ஃபுட்டு வந்து நல்லா ப்ராப்பராக வந்து கொடுங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வந்து ப்ரோட்டீன் டயட்ஸ் அந்த மாதிரி வந்து நல்ல காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய உள்ளுக்கு கொடுங்க. அதே மாதிரி நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி வால்நட் இதெல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 5 வரலையும் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அயன் சார்ந்த உணவுகளும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுங்க. இப்போ கீரை வகைகள் வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கலாம், அத்திப்பழம் வந்து கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து உணவில் நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கால் பகுதிகளில் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பராக தண்ணி வந்து ப்ராப்பராக உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 to 2.5 லிட்டர்ஸ் வந்து குழந்தைங்க வந்து தண்ணி கண்டிப்பாக வந்து குடிக்கணும். அதுவும் வந்து பார்த்துக்கோங்க, இதுக்கு பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிறதுல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் கூட வந்து கூட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து தொந்தரவுகள் இருக்கா, இல்லை போனில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை கால்சியம் வந்து குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கால்சியம் மாத்திரை இப்போ கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து அந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு இப்போ கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இல்லை எலக்ட்ரோலைட்ஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சோடியம் இது ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் வலிக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட வந்து இவங்களாவே வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ கால்சியம் சார்ந்த உணவுகளும் வந்து நீ அதிகமாக உள்ளுக்கு வந்து நீங்கள் உணவு முறைகள்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் வந்து கொடுங்க. அதற்கான மாத்திரைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் நேரில் கூட கூட்டுவாங்க. நம்ம வந்து திருப்பூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் போய் காமிச்சிங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் வந்து ஒரு செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உணவு முறைகளே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் மா, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க? ஹலோ
ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் மணி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சியிலிருந்து பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் பண்றேன். உங்க வயசு? என்னோட வயசு வந்து 64 வயசு. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். எனக்கு வந்து சுகர், நான் வந்து சுகர் பேஷண்ட், ஒரு 10-15 வருஷமா இருக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த கால் வந்து ரெண்டு காலுமே ஒரே பெயினா இருக்குது. ஏன்னா வந்து பெயினா இருக்குன்னா கால் பாதம் தான் வந்து ரொம்ப பெயினா இருக்குது. சரிங்க சார். ரெண்டாவது வந்து அந்த கால் பாதம் வந்து ஒரு கால் மேல ஒரு கால் போடவும் முடியல, ஒரே வலி. ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் மருந்து தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப சரி, நார்மலா இருந்துருக்குது. சரி, எரிச்சல் இருக்குங்களா உள்ளங்கால் பகுதிகளில்? என்னமா? எரிச்சல் இருக்குங்க. கால் பகுதி முன்பாகம் விரல் இருக்குதுங்களா? ஆம், விரல் பகுதி ஃபுல்லாவே அப்படியே ஒரு எரிச்சலா இருக்குது. தண்ணியில கால வச்சோம்னா அப்படியே தண்ணிய உறிஞ்சி எடுக்கிற மாதிரி அப்படியே புடிச்சுக்குது. சரிங்க சார். சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல இருக்குங்களா? ஆ, சுகர் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது. எவ்வளவு அளவுகள் இருக்கு? என்னமா? எவ்வளவு அளவுகள் இருக்கு சுகர்? சுகர் வந்து நார்மல், அதாவது நார்மலா இருக்கு சொல்லிட்டு தான் நான் என்ன கொடுத்துருக்கேன். வேணா இன்சுலின் முத போட்டேன், பெட்ல இருந்துட்டு இன்சுலின் போட்டு விட்டு மாத்திரை கொடுத்துட்டு நான் நார்மலா இருந்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ப்ராப்பராக அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்தா கூட அதை தொடர்ந்து இப்போ வந்து டேப்லெட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து இப்போ வெறும் இன்சுலின் ஹார்மோன்ஸ் அந்த அதற்கான மாத்திரைகள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து 10 இயர்ஸாக 15 இயர்ஸாக வந்து நான் மாத்திரைகள் வந்து எடுத்துட்ருக்கேன், இன்சுலின் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ சர்க்கரை நோய் நம்ம தொடர்ந்து மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய கை விரல் பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை கால் விரல் பகுதிகள், நம்மளுடைய கண்ணோட நம்ம முடியக்கூடிய இடங்கள், நம்மளுடைய நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி மறுத்து போகிற தன்மை இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஊசியான குத்துற மாதிரியான தன்மைகள் வந்து ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு தீயில் இட்ட மாதிரி எரிச்சல் வந்து தொடர்ந்துருக்கலாம், உள்ளங்கைகளில், உள்ளங்கால்களில். இதெல்லாமே வந்து நமக்கு இந்த டயபெட்டிஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான், அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு. இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் லெவல் வந்து நீங்கள் பார்க்கணும். நம்ம 3 மந்த்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், HbA1c அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும். நம்ம சுகர் லெவல் வந்து ப்ராப்பராக நம்ம நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கண் ப்ராப்பராக விஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும், பிளர்டு விஷனாக இருக்கும், அதாவது கண்களில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆச்சு, குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை வெளிப்பிரயோகமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தைலங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க, இல்லை வந்து ஒத்தடம் வந்து கொடுத்தீங்க அந்த மாதிரி, இல்லை ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த வலிகள் வந்து குறையாது. இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் நம்ம குறைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க, வெந்தயம் அது கூட வந்து ஓமம் இது மூணும் வந்து 100 கிராம் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னாவே நமக்கு நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் தொடர்ந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு இன்சுலின் ஹார்மோன்லேயும் வந்து நமக்கு டெஃபிஷியன்சி ஏற்பட்டு நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகாமல் இருந்துச்சு, குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு ஆற்றலாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ரத்தத்தில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும். அதனால் ப்ராப்பராக நமக்கு செரிமான கோளாறுகள் ஃபஸ்ட்டு நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் தொடர்ந்து நமக்கு அதே மாதிரி மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது மூணும் வந்து பொடி பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க.
இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம். நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை வந்து குறைச்சி இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் வந்து நமக்கு இயற்கையாகவே அந்த இன்சுலினை வந்து தூண்டக்கூடிய அளவுக்கான அந்த சுகர் டானிக் வந்து ஒன்று கொடுக்குறோம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அது எடுத்துக்கும் போது இயற்கையாகவே நமக்கு பேங்க்ரியாஸை வந்து நல்லா தூண்டிவிட்டு நமக்கு சர்க்கரை லெவல் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். நம்ம அந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும்போது அந்த சுகர் டானிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது சுகர்னால் வரக்கூடிய நமக்கு விஷனில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் எரிச்சல் இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சுகர் டானிக்கில் வந்து நமக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் சொல்ல கிடையாது. இப்போ நான் சொன்ன டிப்ஸும் மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு சுகர் டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த 3 months ஆவரேஜ் HbA1c வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருச்சியிலேயே நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். அது அளவுகள் வந்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. மேடம் என் ஏஜ் அமலா, அமலா 32 ஏஜ் ஆகுதுங்க. ஓகே ஃபைன் மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இரும்பல் வருதுங்க, ஒன்ஸ் டெய்லியும் ஏதாவது ஒரு டைம்ல வருது, நைட்டு இல்ல காலையில, அது தொடர்ச்சியா இரும்பல் வந்துட்டே இருக்குதுங்க. சரிங்கப்பா, அதுக்காக சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, இரும்பல் தான், வேற ஒன்றும் இல்லை. சளி வந்து 1 month முன்னாடி குடிச்சிருங்க, அது தொடர்ச்சியாக வந்து இரும்பல் வந்துகிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு டைம்ல. ஓகே, ட்ரை காஃப் இருக்கா, வறட்டு இருமல் மாதிரி இருக்கா? ஆ, வறட்டு இருமல் மாதிரி இருக்குங்க. சரிங்கப்பா, எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா தொண்டை பகுதிகளில்? அது இரும்பும் போது எல்லாம் வலிக்குதுங்க செஸ்ட் எல்லாம். சரிங்கம்மா, ஓகேப்பா. இப்போ நார்மலாகவே நமக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை தொடர்ந்து நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து ஏதாவது அல்சர் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி இரிட்டேஷன் இருக்கும், இல்லை நமக்கு கோழை வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இருமல் ஏற்படுது. அதை வந்து ஃபுல்லாக நமக்கு எலிமினேட் ஆகாமல் உள்ளேயே வந்து இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நமக்கு இரிட்டேஷன் வந்து ஏற்படுத்தி சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ வந்து அதிமதுரம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட ஃபஸ்ட்டு வந்து அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அதிமதுர கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 inch அளவு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம சாக்லேட் மாதிரி வந்து உள்ளே வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்து உமிழ்நீரோடு வந்து சேர்ந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து துப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த தொண்டை பகுதிகளில் நம்ம இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன் அதெல்லாமே வந்து குறைஞ்சிரும், வலியும் வந்து குறைய ஆரம்பிக்கும். எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அதிமதுரம் வந்து நீங்கள் சூ பண்ணும்போது குறைய ஆரம்பிச்சிரும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த 5 வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 gram வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு மோஷன் வழியாகவும் வெளியேற ஆரம்பிக்கும், அதே மாதிரி வாய் வழியாகவும் நமக்கு வந்து எலிமினேட் ஆகும். அப்போ இரும்பி நீங்கள் வந்து எக்ஸ்பெல் பண்ணி அதை வந்து துப்பின். ஒரு சில பேர் வந்து நமக்கு கோழை வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வந்து விழுங்க ஆரம்பிப்பாங்க, அப்போ திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறீங்களா, இல்லை மந்தம் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு இருக்கா, வயிறு உப்புசம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு ப்ராப்பராக மோஷன் வந்து போகாமல் மந்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது தொடர்ந்து இல்லாமல் ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை எப்போல்லாம் வந்து நமக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லை, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லையோ அப்போ வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவாரை பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு ஒரு 1/2 spoon வந்து நைட்டு ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும், வயிறில் வந்து வாயு சேராமல் மந்தம் சேராமல் இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குறையலை, இப்போ ஒரு வித்தின் ஒரு 1 week வந்து இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிரும். அப்படி குறையல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நேரில் வந்து பார்க்கணும், இல்லை வந்து சைனஸில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, இல்லை வந்து நமக்கு சுவாச குழாய் பகுதிகளில் வந்து வீக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாமா. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம் மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஹஸ்மிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க மா? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா?
உங்க வயசு சரிங்க மேடம், நான் பிபி செக் பண்ணிட்டு வந்தேன் மேடம். பிபி செக் பண்ணிட்டு வந்தேன், 90 இருக்கு, கீழே மேல வந்து 150 இருக்கு. சுகர் டெஸ்ட் பண்ணாக்கா 52 இருக்கு. சாப்பிடாதுமே சாப்பிட்டு குறுகி வந்து 92 வருது மேடம். அப்புறம் வந்து கால்சியம் போடுற இடத்துல வலி வருதுன்னு சொன்னேன், அதனால அவங்க வந்து ஆர்பி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க மேடம். 59 இருக்குதான் மேடம். அதனால டேப்லெட் எடுத்துக்கோ, ஒரு மாசம் போக்கு மறுபடியும் பண்ண சொன்னாங்க. முட்டி ஜெயிண்ட்ல கால் ஜெயிண்ட்ல வலி வருது மேடம். இந்த தாடி ஆண்ட கூட வலி வருது மேடம். அதுக்கு என்ன செய்யணும், என்ன இது பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். பயமா இருக்கு மேடம். சரிங்க, எனக்கு சிஎம்சில தான் டேப்லெட் எடுத்துன்னு இருக்கேன் மேடம். நான் அழுகுறது, எனக்கு கால்சியம் போடுற இடத்துல வலி வருது மேடம். நைட் எல்லாம் தூங்க முடியல மேடம். எனக்கு பெட்டாரா இருக்கு மேடம். எனக்கு சரிங்கப்பா, எல்லா மூட்டுகள்லயும் வலி இருக்குங்களா? இல்ல இப்ப தாடை பகுதி வந்து வலி இருக்குன்னு சொல்றீங்க, அதே மாதிரி கை விரல்கள் எல்லா இடத்துலயும் வலி வீக்கம் இருக்கா? வீக்கம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு வீக்கம் கம்மியாச்சு மேடம். சரிங்கம்மா, ஓகே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 150-90 இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதற்கான மாத்திரைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுகர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது, 50-something 98 தான் சொல்லியிருக்கீங்க, அது வந்து நார்மலாக தான் இருக்குது. இப்போது ப்ரெஷருக்கான மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ 150-90 அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது, நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு நாள் செக் பண்ணும்போது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஒரு 5 times வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஷர் லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போயும் வந்து தொடர்ந்து நமக்கு ஹையாகவே இருக்குது அப்படின்னா, அதற்கான மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு டைம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, அப்புறம் ஒரு 4 times வந்து நம்ம செக் பண்ணும்போது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிறதுல. இப்போ ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக வாக்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டு நம்ம உடனே வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லெவல் வந்து அதிகமாக காமிக்கும். அதனால் நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம ஒரு 5 times ரிப்பீட்டடாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, அப்பையும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூட இப்போ வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து கை மூட்டுகள், இந்த தாடை பகுதி, எல்லா பகுதிகளும் வந்து வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. வந்து ஒரு ஆரிய ஃபேக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். வந்து வீக்கங்கள் வந்து நமக்கு வந்து வந்துட்டு வந்து மறையுது அப்படின்னா, அதே மாதிரி விரல் மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக முடக்குவாத தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆரிய ஃபேக்டர் ஆன்டிசிசிபி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, அதில் நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்து அப்படின்னாலும் அந்த முடக்குவாதத்தை குறைக்கிறதுக்கான, அந்த ஆரிய ஃபேக்டர் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வலிகள் வந்து ஃபஸ்ட்டு குறையணும் அப்படின்னா, மந்தார பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 spoons வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு, அதாவது 1/4 பங்காக வந்து காய்ச்சிட்டு வடிகட்டி, டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் வந்து இந்த மந்தாரப்பட்டை கஷாயம் வந்து குடிங்க. இது எடுத்துக்கும் போதே அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆரிய ஃபேக்டர் லெவல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். இப்போ உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா, புளிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து குறைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி கிழங்கு வகைகள், இந்த மாதிரி வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வலிகள், வீக்கங்கள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியுமா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம எல்லா மூட்டுகள்லையும் வலிகள், வீக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வலி குறைக்கிறதுக்கும் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கான அந்த பெயின் கில்லர்ஸ், இந்த மாதிரி அந்த வலி மாத்திரைகள் மட்டும் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து நமக்கு வலிகள் வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாத தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை கீழ்வாத நோய்களாக இருக்கட்டும், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிடில் வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, இல்லை தேய்மானங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு, இல்லை நமக்கு அந்த லூப்ரிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் அதற்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து நார்மல் கொண்டதுக்கெலாம் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு ஆரிய ஃபேக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் கூட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, என்ன தொந்தரவுகள் இருக்கு சொல்லுங்க. இருக்கு சரிங்க சார். உடல் முழுவதும் இருக்குங்களா, எந்த பகுதிகளில் இருக்கு? ஓகேங்க சார். எந்த பகுதிகள்லாம் இருக்கு, கைகள்ல இருக்கா இல்ல கால்கள்ல இருக்கா, எங்க இருக்கு? உடம்பு பூரா இருக்கு, காலு கையில உடம்பு பூரா மண் தவிர. சரிங்க சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்குது வெள்ளை கலர்ல, அப்படி அப்படின்னாவே நமக்கு அந்த சோரியாசிஸ் தான். நமக்கு உடல் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி வந்து ஏற்பட்டு அது அப்படியே வந்து நமக்கு பேச்சஸாக மாறி நமக்கு தோல் மீன் செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெட்பாலை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் வெட்பாலை இலை வந்து நீங்கள் போட்டு, இப்போ ஒரு லிட்டர் ஆயில் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆயில் வந்து முழுகிற அளவுக்கு அந்த வெட்பாலை இலை வந்து போட்டுட்டு ஒரு 3 days வந்து அந்த ஆயிலை வந்து வெயிலில் வச்சு எடுங்க. எடுத்துட்டு அந்த ஆயில் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டு அந்த ஸ்கின்ல வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே அந்த பேச்சஸ் அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட இப்போ நமக்கு சொரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில்ஸோ க்ரீம்ஸோ இது மட்டும் வந்து பண்ணாமல் உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான, நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சொரியாசிஸ் அந்த ஆட்டோமன் டிசீஸாக இருந்தால் கூட நமக்கு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பாடல்கள் மூலியமாக நமக்கு அந்த ஆட்டோமன் டிசீஸாக இருந்தால் கூட சொரியாசிஸ் வந்து கண்டிப்பாக வந்து அது முழுமையாக நம்ம வந்து கியூர் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சோரியாசிஸ்க்கு 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வந்து நம்ம ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வராமல் ஒரு சில வழிமுறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸும் உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப வந்து ரிப்பீட்டடாக வராமல் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து 2 years தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்ன அந்த வெட்பாலை தைலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட உள்ளுக்கும் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த சொரியாசிஸ்லேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நீங்கள் ஏதாவது உணவுகள் வந்து எடுக்கிறீங்க, இப்போ வந்து சைவ உணவுகளாக இருந்தாலும் சரி இல்லை அசைவ உணவுகளாக இருந்தாலும், எந்த உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அரிப்பு தொந்தரவுகள் ஏற்படுதோ இல்லை வந்து அந்த தோல் வந்து இன்னும் அதிகமாக வந்து உரிய ஆரம்பிக்குதோ, அந்த மாதிரி ஸ்கின்ல என்ன தொந்தரவுகள் வந்து ஏற்படுதோ அப்போ அந்த உணவை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அலர்ஜிஸ் வந்து ரத்தத்தில் சேராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் இதெல்லாம் எடுக்கும்பொழுது திரும்ப அலர்ஜியான உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து பேச்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இப்ப சொன்ன மருத்துவ டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் நீங்க நேர்ல போய் பாருங்க. கண்டிப்பா வந்து நம்ம அந்த பிளட் பியூரிஃபை பண்ணி நம்ம அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது திரும்ப ரிப்பீட்டடா வராம இருக்கும். ஒரு 3 to 6 months கண்டிப்பா வந்து சோரியாசிஸ் நம்ம முழுமையா வந்து கியூர் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் அழைப்புல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தர்மபுரியில இருந்து கால் பண்றோம். ஓகே, உங்க பேர் என்ன சார்? தீபக். ஓகே தீபக், இது யாருக்கான கேள்வி? கேக்கல. இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு 14. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்ன? ஒரு 2 இயர்ஸ் ஆ வந்து காது கோயின் சவுண்ட் கிட்டே இருக்கு, அப்புறம் காது ரொம்ப வலிக்குது. நீர்வடிதல் அந்த மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி
சரி, அடிக்கடி சளி தொந்தரவுகள் ஏற்படுமா உங்களுக்கு? கேக்கல. அடிக்கடி சளி தொந்தரவுகள் ஏற்படுங்களா? ஆ, சளி எல்லாம் எதுவும் இருக்குங்களா? இல்ல இல்ல கிடையாது. சரிங்க சார். இப்போ நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு, காதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து இருக்கும், வலிகள் வந்து இருக்கும். இப்போ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு க்யூர் பண்ணிட்டோம், அதை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப ரிப்பீட்டடாக இருக்காது. இப்போ வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு க்யூர் கிடைக்கும். திரும்ப ரிப்பீட்டடாகவும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு காது பகுதிகளும் நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக அந்த வலிகள் அந்த இதெல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் வந்து பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இஎன்டியை வந்து நேரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக சளி தொந்தரவுகள் இருக்குது, இல்லை சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து காது பகுதிகளில் வலிகள் இருக்கலாம், ஒரு சில மாதிரி சவுண்டு மாதிரி நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இஎன்டியை பார்த்துட்டு அவங்க வந்து நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு சைனஸில் முகப்பகுதிகளில் இல்லை வந்து நம்மளுடைய நேசல் பகுதிகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணும். இப்போ நேராகவே நீங்கள் இஎன்டியை பார்த்துட்டு அது அந்த ஒப்பீனியன் வந்து வாங்கிக்கிறது நல்லது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? அண்ணநகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக. உங்க வயசு? என்னோட ஏஜ் வந்து 26 மேடம். ஓகே, ஃபைன். 3 மந்த் பீரியட் ஆகல, பொலிஸ் ஸ்கேன் எடுத்தோம். ஓகே. ஹலோ. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. ஆ மேம், எனக்கு 3 மந்தா பீரியட்ஸ் ஆகுது சொல்லி போய் ஸ்கேன் எடுத்தோம். ஓகேமா. அது பார்த்தா ரைட் சைடு ஓவர் சீஸ்ல 6.8 இன்சஸ் ரத்த கட்டி இருக்குன்னு சொல்றாங்க மேம், ஆபரேஷன் பண்ணனும்ட்டு. சரிங்கப்பா. ஹெமரேஜிக் சிஸ்ட்னு சொல்லிருந்தாங்களா? புரியல மேம். என்ன எந்த மாதிரியான சிஸ்டன்னு சொல்லிருந்தாங்க? சரி, ஓகேப்பா. ஹெமரேஜிக் சிஸ்ட். ஓகேப்பா, நீங்க பயப்படுங்கிறதுல இதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுங்களா? ஓகேமா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகவே இருக்குமா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேம், 86 இருக்கு தைராய்டு. சரிங்கம்மா. ஓகே, இப்போ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா எவ்ரி மந்த் வரக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பிசிஓடியே வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வரக்கூடியது நமக்கு ப்ராப்பராக வெளியேறாமல் தொடர்ந்து உள்ளே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு அது வந்து நீர்க்கட்டிகளாக வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போது ஹெமரேஜிக் சிஸ்டம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அதோடய அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு பீரியட்ஸை ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணும்போது அது வழியாகவே நம்ம கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதை வந்து பார்த்துட்டு அது எந்த அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டுக்கிறதுல தப்பு கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அளவுகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ப்ரொசீஜர் பண்ணுமா, லேப்ரோஸ்கோப்பி பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறதில்ல. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நாங்கள் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, உங்கள் பேருமா? பேர் வந்து பானு. பானு, இது யாருக்கான கேள்வி? என்னோட பையன், அவனுக்கு வந்து 16 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் மேம். சொல்லுங்க. பையனுக்கு 16 வயசு ஆகுதுங்க, கண்ணுல வந்து லைட் எல்லோ கலர்ல இருக்குது, தலைக்கு அவங்க என்ன அவ்வளவு வைக்கிறது இல்ல. சரி, ஓகே. கண்ணு கீழே வந்து அப்படியே அது பொறி பொறியா வர மாதிரி கண்ணுல இருந்து வந்து கண்ணு பொங்குதுன்னு சொல்றாங்க, அதனால அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தேய்ச்சி எப்படி குளிக்கலாம்? சரிங்கம்மா,
இப்போ வந்து நமக்கு பாடி ஹீட் ஆச்சு, நமக்கு மூளை சூடு வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு கண்களில் வந்து கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரெட்னஸ்ஸாக வந்திருக்கும், எரிச்சல் வந்து ஏற்படலாம். இப்போ பாடி ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து குளிங்க. இப்போ நம்ம ஆயில் பாத் எடுக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கும்போது நமக்கு பாடி ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். அன்றைக்கி வந்து லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கணும், ரொம்ப ஹெவி ஃபுட்ஸாக நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்துக்காமல் லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், நம்மளுடைய மோஷன் போகிற இடம் ஆனஸ், இங்கே வந்து நீங்கள் அந்த ஐந்து இடத்துலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க வைங்க. பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக நம்ம டெய்லி வந்து எடுக்கணும். ஒரு 3 liters வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 spoon வந்து காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாலில் அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் வந்து உள்ளுக்கு கொடுக்கலாம். அதுவும் வந்து நமக்கு அந்த பாடி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். நார்மலாக நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். கற்றாழை ஜூஸ் எடுக்கும்போது வந்து எம்டி ஸ்டோமக்கில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் வந்து உடல் சூடு அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லேட் நைட் வந்து ஃபஸ்ட்டு தூங்கக்கூடாது. நம்ம லேட் நைட் வந்து தூங்கினோம் அப்படின்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் ஒரு 10 o'clock அந்த மாதிரிலாம் வந்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானதுமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், நீங்கள் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைனஸ் பேஷண்ட் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, தலை குளிச்சாலே எங்களுக்கு கொஞ்சம் கோல் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியது ஆயில் பாத் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன வழிமுறைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஆயில் பாத் எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போது சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து தலைக்கே வந்து குளிக்காமல் போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி வந்து குளிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வந்து நமக்கு சைனஸ் வரதுக்கான மூல காரணமான உடல் சூடு வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா தான் நமக்கு பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ பாத் குளியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம தலைக்கு குளிக்கிறது, தலையோடு சேர்த்து குளிக்கிறது தான் குளியல். ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம உடல் தனியாக தலை தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளியல் அப்படிங்கும்பொழுதே நமக்கு தலையோட டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையோடு தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு மூளை சூடு வந்து ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எனக்கு சளி தொந்தரவு, மூக்கில் சளி தொந்தரவுகள் இருக்குது, மூக்குலேருந்து தண்ணி கொட்டுது, தும்மல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தலைக்கு குளிக்காமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் உடல் சூடு அதிகமாகி அந்த கோழை என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த துவாரங்கள்லேயே அந்த காற்று அறைகள்லேயே வந்து நமக்கு வந்து கட்டிட்டு உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆயில் பாத் எடுக்கும்போது உடல் சூடும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கோழை வந்து நமக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் பாத்துக்கு கண்டிப்பாக சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக ஆயில் பாத் எடுத்துக்கலாம். எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணது, நம்ம பாட்டிகள் வந்து ஃபாலோ பண்ணது தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களான பூண்டு எடுத்துக்கலாம், அது கூட வந்து மிளகு, சீரகம், ஓமம் இது எடுத்துகிட்டு நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது அந்த ஆயிலை வந்து நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், அதே மாதிரி நம்ம மோஷன் போகக்கூடிய ஆனஸ் பகுதி, நம்மளுடைய தொப்புள் பகுதி, இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த 5 இடத்துலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மட்டும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம இருக்கும்போது நமக்கு உடல் குளிர்ச்சியாக ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம நார்மலான பர்சன் அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது, ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 10 minutes மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னாவே நமக்கு பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து தலை முழுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு பித்தத்தோட கபம் சார்ந்த விஷயங்கள் வெளியிலேருந்து எடுக்கும்போது தான் நமக்கு அந்த பீனிஸ் நோய், சைனஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வெளியிலேருந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இல்லை உணவுப் பொருட்கள் குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து உணவில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ அந்த ஆயில் பாத் எடுத்துகிட்டு அன்னைக்கு வந்து நம்ம பகல் தூக்கம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ், நான்வெஜ் அந்த மாதிரி இல்லாமல் லைட் ஃபுட்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த உடல் சூடு வந்து குறைஞ்சி இந்த சைனஸ் தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் இருந்தாலும் சைனஸ் தொந்தரவுகள் இருந்தாலும் நமக்கு நுரையீரல் அந்த சளி தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். ஆயில் பாத் எடுக்கும்பொழுது சைனஸ் தொந்தரவுகளோ ஆஸ்துமா தொந்தரவுகளோ கண்டிப்பாக வந்து அக்ரவேட் ஆகுது. அதற்கான மூல காரணம் வந்து குறைஞ்சி சிம்டம்ஸ் மட்டும் ஈஸியாக நல்லா நான் குறைய ஆரம்பிக்கும். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.